வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரியிலேருந்து அக்டோபர் வரையும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குது. ஸோ நிறையா படித்து எல்லாமே தெரியாமல் போகிறதுக்கு அதை செலக்ட் பண்ணி படித்தோனாலே வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டினாவது நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்து இதனால் வரை நீங்கள் படிச்சிருப்பீங்க மந்த்லி வைஸில் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸும். ஸோ வந்து நான் வந்து மொத்தமாக கொடுத்துருக்கேன். 150 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டாலுமே வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. ஸோ வந்து வீடியோ பாருங்கள், எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்த பாயிண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ ஒன்றைக்கொன்னே நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய பூங்கா வந்து எங்கே தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் வந்து தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான பூங்கா வந்து தொடங்கப்பட்டுள்ள இடம் வந்து ஹைதராபாத். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹை இல்லாதவங்களையுமே மாற்றுத்திறனாளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹை இல்லாதவங்க ஹைதராபாத் மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா எழுதிடலாம். அடுத்து 2018 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோ பெரியண்ணன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. 2018 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோ பெரியண்ணன். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திருவள்ளுவர்லாம் பெரிய ஆள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா எழுதிடலாம். இப்போ பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரின் அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களின் கர்ப்ப கால பரிசோதனை திட்டம், அதுதான் வந்து இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரின் அபியானுடைய திட்டத்தின் நோக்கம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கன்சிவாக இருக்கவங்க வந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. ஸோ கர்ப்பகால மாத்ரின் அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டா நோட் பண்ணிட்டா அந்த பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இது விலையில்லா இயற்கை விவசாயத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் வந்து ஹிமாச்சல பிரதேசம். விலையில்லா இயற்கை விவசாயத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இமாச்சல பிரதேசம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விலையில்லா, ஸோ இமா இனாம் இனாம் அப்படின்னாலும் விலையில்லா அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அது மாதிரி நோட் பண்ணிட்டா இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்து இந்தியாவின் முதல் தேசிய போலீஸ் அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் வந்து டெல்லி. இந்தியாவின் முதல் தேசிய போலீஸ் அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் வந்து டெல்லி. போலீஸ் வந்து டெல்லியில் நிறையா இருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து அருங்காட்சியகம் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டா எழுதிடலாம். அடுத்து சிறந்த முதலமைச்சருக்கான விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வசுந்தரா ராஜு. சிறந்த முதலமைச்சருக்கான விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வசுந்தரா ராஜு. இவங்க தான் ராஜா இந்தியாவுக்கே. இந்த மாதிரி ஞாபகிச்சுட்டா எழுதலாம். அடுத்து சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து ஜூன் 23. சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து ஜூன் 23. தமிழகத்தில் கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முத்துமாரி. தமிழகத்தில் கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது 2018 ஆண்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துமாரி என்பவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ முத்துக்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா எழுதலாம். திரு ராமன் மகசேசே விருது பெற்ற இந்தியர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பரத் வாத்வானி மற்றும் சோனம் வாங்சுங். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ராமன் மகசேசே விருது பெற்ற இந்தியர்கள். மூவிங் ஆன் மூவிங் ஃபார்வர்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து வெங்கையா நாயுடு. மூவிங் ஆன் மூவிங் ஃபார்வர்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து வெங்கையா நாயுடு. இந்தியாவின் புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா துஷார் மேத்தா. இந்தியாவின் புதிய அரசு தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் வந்து துஷார் மேத்தா. இந்தியாவின் முதல் இந்திய இஸ்ரேல் கண்டுபிடிப்பு மையம் வந்து எங்கே தொடங்கப்பட்டுள்ளது எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெங்களூரில். இந்தியாவின் முதல் இந்திய இஸ்ரேல் கண்டுபிடிப்பு மையம் வந்து தொடங்கப்பட்டுள்ள நகரம் பெங்களூர்.
100% கரிம வேளாண்மைக்கான ஐநாவின் எஃப்ஏஓவின் எதிர்கால கொள்கை தங்க விருது வென்ற இந்திய மாநிலம் வந்து சிக்கிம். 100% வந்து கரிம வேளாண்மைக்கான ஐநாவுடைய எஃப்ஏஓவின் எதிர்கால கொள்கைக்கான தங்க விருது வென்ற இந்திய மாநிலம் வந்து சிக்கிம். 3வது இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் வந்து மானு பாக்கர். 3வது இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மானு பாக்கர். தனியாக போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் பைலட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவனி சதுர்வேதி. தனியாக போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் பைலட் வந்து அவனி சதுர்வேதி. இந்தியாவில் முதன் முறையாக மின்னணு முறையில் நீதிமன்ற கட்டணம் அதாவது இ ஸ்டாம்ப் முறை வந்து முதன் முதலில் தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து மும்பை. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து மும்பை. சௌபாக்யா யோஜனா திட்டத்தின் நோக்கம் வந்து இலவச மின்சார இணைப்பு. சௌபாக்யா யோஜனா திட்டத்தின் நோக்கம் வந்து இலவச மின்சார இணைப்பு. ஸோ சௌபாக்யா கிரைண்டர் வந்து கரண்ட் இருந்தால் தான் ஓடும், அந்த மாதிரி ஞாபகம் இதை எழுதிடலாம். சௌபாக்யா யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் வந்து மின்சாரம் சம்பந்தமாக வரும். ஸோ இலவச மின்சார இணைப்பு. விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் உழவன் செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. உழவன் என்றது ஒரு தமிழ் வார்த்தை, ஸோ அதை வச்சு எழுதிடலாம். விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் உழவன் செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு. சர்வதேச யோகா திருவிழா நடைபெற்ற இடம் வந்து டெல்லி. சர்வதேச யோகா திருவிழா வந்து எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லியில். கேரளாவின் மாநில பழமாக பலாப்பழம் வந்து அறிவிக்கப்பட்டது. கேரளாவின் மாநில பழமாக பலாப்பழம் வந்து அறிவிக்கப்பட்டது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 21 மார்ச் 2018 வந்து அறிவிச்சிருக்காங்க. கேரளாவின் மாநில பழமாக பலாப்பழம் அறிவிக்கப்பட்ட நாள் வந்து மார்ச் 21, 2018 வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய அளவில் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையம். இந்திய அளவில் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது வந்து கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையம். உலகின் முதல் மிதக்கும் அணுசக்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரஷ்யாவில். உலகின் முதல் மிதக்கும் அணுசக்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா. திரிபுராவின் மாநில பழம் வந்து ராணி அன்னாச்சி. திரிபுராவின் மாநில பழம் வந்து ராணி அன்னாச்சி. கேரளாவினுடைய மாநில பழம் வந்து பலாப்பழம். ஜன்தன் யோஜனா வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வங்கி கணக்குடன் தொடர்புடையது. ஜன்தன் யோஜனா வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வங்கி கணக்கு. வங்கியில் வந்து ஜனங்கள் நிறையா இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நோட் பண்ணிட்டா செலக்ட் பண்ணலாம் கரெக்டான ஆன்சரா. ஜன்தன் யோஜனா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோன்னா வங்கி கணக்குடன் தொடர்புடையது. ஜம்மு காஷ்மீரின் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீதா மிட்டல். ஜம்மு காஷ்மீரின் உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் வந்து கீதா மிட்டல். மின்னணு கழிவு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. மின்னணு கழிவு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. உலகின் முதல் சூரிய ஒளியால் இயக்கப்படும் விமான நிலையம் வந்து கொச்சின். உலகின் முதல் சூரிய ஒளியால் இயக்கப்படும் விமான நிலையம் வந்து கொச்சின். நிதி ஆயோக்கின் நீர் மேலாண்மை குறியீட்டில் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம் வந்து குஜராத். நிதி ஆயோக்கின் நீர் மேலாண்மை குறியீட்டில் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம் வந்து குஜராத்.
ஐநாவின் மிக உயரிய விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர் 2018 வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நரேந்திர மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஐநாவின் மிக உயரிய விருதான சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர் 2018 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நரேந்திர மோடிக்கு. ஹைட்ரஜன் சக்தியால் இயங்கும் ரயில் வண்டியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு வந்து ஜெர்மனி. ஹைட்ரஜன் சக்தியால் இயங்கும் ரயில் வண்டியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு வந்து ஜெர்மனி. 21ஆம் ஆண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் நடந்த, அதாவது 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் நடந்த நாள் வந்து ஜூலை 27, 2018. 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சந்திர கிரகணம் நடந்த நாள் வந்து ஜூலை 27, 2018. உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் 20. சிட்டுக்குருவிகளின் இனம் அழிந்து வருவதனால் சிட்டுக்குருவி தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. நாள் வந்து மார்ச் 20. சூரிய சக்தியால் இயங்கும் கழிவறைகளை அறிமுகப்படுத்திய வடகிழக்கு மாநிலம் வந்து மணிப்பூர். சூரிய சக்தியால் இயங்கும் கழிவறைகளை அறிமுகப்படுத்திய வடகிழக்கு மாநிலம் வந்து மணிப்பூர். ஊரக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து மேற்கு வங்கம். ஊரக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தனா மேற்கு வங்கம். இந்தியாவின் முதல் தேசிய அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் வந்து டெல்லி. இந்தியாவின் முதல் தேசிய அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் வந்து டெல்லி. உலகின் 2018ஆம் ஆண்டின் தலை சிறந்த விமான நிலையமாக சிங்கப்பூர் விமான நிலையம் வந்து அறிவிக்கப்பட்டது. உலகின் 2018ஆம் ஆண்டின் தலை சிறந்த விமான நிலையமாக சிங்கப்பூர் விமான நிலையம் வந்து அறிவிக்கப்பட்டது. எல்பிஜி பஞ்சாயத்து திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் வந்து ஜார்க்கண்ட். எல்பிஜி பஞ்சாயத்து திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் வந்து ஜார்க்கண்ட். துரோணாச்சாரியர் விருது பெற்ற தமிழக பயிற்சியாளர் வந்து ஏ சீனிவாசன். துரோணாச்சாரியர் விருது பெற்ற தமிழக பயிற்சியாளர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தனா ஏ சீனிவாசன். உலகின் மிக பெரிய தேசிய கொடி வந்து எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா பொலிவியா நாட்டில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக பெரிய தேசிய கொடி வந்து பொலிவியா நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநில விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஏ ஆர் ரகுமான். சிக்கிம் மாநில விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஏ ஆர் ரகுமான். உலக இனிப்பு திருவிழா வந்து எங்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னா செகந்திராபாத்தில் வந்து கொண்டாடப்பட்டது. உலக இனிப்பு திருவிழா வந்து செகந்திராபாத்தில் கொண்டாடப்பட்டது. ஸோ சிவப்பாக இருக்க பழம்லாம் இனிக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஸோ அதை ஞாபகம் கூட எழுதிடலாம். உலக இனிப்பு திருவிழா 2018 செகந்திராபாத்தில் வந்து கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் பொலிவுறு நகரங்களின், அதாவது 2018ஆம் ஆண்டிற்கான கண்காட்சி நடைபெற்ற இடம் வந்து டெல்லி. இந்தியாவில் பொலிவுறு நகரங்களின் 2018ஆம் ஆண்டிற்கான கண்காட்சி நடைபெற்ற இடம் வந்து டெல்லி. இந்தியாவின் முதல் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூரில். இந்தியாவின் முதல் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகம் வந்து மணிப்பூரில் அமைக்கப்பட்டுள்ளது. உலகின் முதலாவது அனைத்து மின்னணு கலை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் வந்து ஜப்பான். உலகின் முதலாவது அனைத்து மின்னணு கலை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது வந்து ஜப்பான். இந்தியாவின் முதன் முதலாக மிதக்கும் சந்தை அமைந்துள்ள இடம் வந்து கொல்கத்தால படுலி ஏரி அப்படின்ற இடத்துல வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதன் முதலாக மிதக்கும் சந்தை அமைந்துள்ள இடம் வந்து கொல்கத்தாவில் இருக்கும் படுலி ஏரி என்ற பகுதியில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நீண்ட நாள் முதல்வர் என அழைக்கப்பட்டவர் வந்து பவன் குமார் சாம்லிங். இவர் வந்து சிக்கிம் மாநிலத்தினுடைய முதல்வர். இந்தியாவின் நீண்ட நாள் முதல்வர் பதவியில் இருந்தவர் வந்து பவன்குமார் சாம்லிங். எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிம் மாநிலம்.
அனைத்து நிலப்பகுதிகளுக்கும் புவிசார் குறியீடு வழங்கும் திட்டம் வந்து பூ சேவா திட்டம். இது வந்து எங்க அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆந்திரால வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து நிலப்பகுதிகளுக்கும் புவிசார் குறியீடு வழங்கும் திட்டம் வந்து பூ சேவா திட்டம். இது அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் வந்து ஆந்திரா. இந்தியாவின் முதல் காகித பணமற்ற தீவு வந்து காரன் தீவு. இது வந்து மணிப்பூரில் இருக்கும் ஒரு தீவு. இந்தியாவின் முதல் காகித பணமற்ற தீவு வந்து காரங் தீவு. இது எங்க இருக்குன்னா மணிப்பூர் மாநிலத்துல வந்து இருக்கு. இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்தை பயன்படுத்துவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து டையு. இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்தை பயன்படுத்துவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து டையு. எட்டாவது தியேட்டர் ஒலிம்பிக் போட்டியை நடத்திய நாடு வந்து இந்தியா. எட்டாவது தியேட்டர் ஒலிம்பிக் போட்டியை நடத்திய நாடு வந்து இந்தியா. லால் பகதூர் சாஸ்திரி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் வந்து உத்தரப்பிரதேசம். லால் பகதூர் சாஸ்திரி அருங்காட்சியகம் எங்க அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல. உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டி விழா நடந்த இடம் வந்து சீனா. உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டி விழா நடந்த இடம் வந்து சீனா. பாலஸ்தீனம் சென்ற முதல் இந்திய பிரதமர் வந்து நரேந்திர மோடி. பாலஸ்தீனம் சென்ற முதல் இந்திய பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நரேந்திர மோடி. பசுவுக்கு தேசத்தின் தாய் அந்தஸ்து கொடுத்த மாநிலம் வந்து உத்தரகாண்ட். பசுவுக்கு தேசத்தின் தாய் என்ற அந்தஸ்து கொடுத்த மாநிலம் வந்து உத்தரகாண்ட். ஆஸ்திரேலியா கூட்டமைப்பில் 43வது உறுப்பினராக இணைந்த நாடு வந்து இந்தியா. ஆஸ்திரேலியா கூட்டமைப்பில் வந்து 43வது உறுப்பினராக இணைந்த நாடு இந்தியா. எத்தனாவது உறுப்பினர் சொல்லி கூட கேட்கலாம். சோ 43வது உறுப்பினர். கிரிக்கெட் வீராங்கனை ஜூலன் கோஸ்வாமியை 200 விக்கெட் வீழ்த்தியதற்காக கௌரவிக்கும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஸோ யாரை சிறப்பிக்க அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா கிரிக்கெட் வீராங்கனை ஜூலன் கோஸ்வாமியை. ஏன்னா 200 விக்கெட் வீழ்த்தியதற்காக வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. ஐநா சுற்றுச்சூழல் விருது பெற்ற விமான நிலையம் வந்து கொச்சி விமான நிலையம். ஐநாவின் சுற்றுச்சூழல் விருது பெற்ற விமான நிலையம் வந்து கொச்சி விமான நிலையம். ஐநாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் வந்து சையத் அக்பருதீன். ஐநாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் வந்து சையத் அக்பருதீன். ரூபாஸ்ரீ என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் வந்து மேற்கு வங்கம். ரூபாஸ்ரீ என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் வந்து மேற்கு வங்கம். உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டி நடைபெறும் இடம் வந்து டெல்லி. உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டி நடைபெறும் இடம் வந்து டெல்லி. இளம் வயதில் கிரிக்கெட் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து ரிஷித் கான். இவர் வந்து ஆப்கானிஸ்தான் அணியினுடைய கிரிக்கெட் கேப்டனாக வந்து தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவின் முதன் முதலில் கடலில் காற்றாலை எங்க அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுஷ்கோடியில. இந்தியாவின் முதன் முதலில் கடலில் வந்து காற்றாலை அமைக்கப்பட உள்ளது எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா தனுஷ்கோடியில. பலவழி பணம் செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளும் இயந்திரத்தை எஸ்பிஐ பேங்க் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த இயந்திரத்தின் பெயர் வந்து மொபேட். பலவழி பணம் செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளும் இயந்திரத்தை எஸ்பிஐ பேங்க் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ அந்த இயந்திரத்தின் பெயர் வந்து மொபேட். உலகிலேயே மிக பெரிய சூரிய ஒளி மின் திட்டம் அமைய உள்ள இடம் வந்து அமையுள்ள நாடு வந்து சவுதி அரேபியா. உலகிலேயே மிக பெரிய சூரிய ஒளி மின் திட்டம் அமைய உள்ள நாடு வந்து சவுதி அரேபியா. உலகின் மிக பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து சமிட் என்னும் பெயரில் அமெரிக்க விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர். உலகின் மிக பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரான சமிட் என்னும் பெயரில் அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து வடிவமைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் படகு வடிவில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து பல்லாவரம். தமிழ்நாட்டில் படகு வடிவில் முதுமக்களினுடைய தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து பல்லாவரம். பூஜ்ஜியம் செலவுடைய இயற்கை வேளாண்மை என்ற திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் வந்து ஆந்திரா. பூஜ்ஜியம் செலவுடைய இயற்கை வேளாண்மை என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் வந்து ஆந்திரா. பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு வந்து இந்தியா. பெண்களுக்கு
மிகவும் ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு வந்து இந்தியா. 2018 சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாடு வந்து நடைபெற்ற நகரம் டெல்லி. 2018 சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாடு வந்து எந்த நகரத்துல வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லியில. தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் ஆகஸ்ட் 15 முதல் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கிற்கு வந்து தடை விதிக்கப்பட்டது. ஸோ அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து சொல்லியிருப்பாரு. எந்த மாவட்டம்னு கேட்கலாம், மதுரை மாவட்டத்தில். முதன் முதலில் ஸ்மார்ட் ரயில் பெட்டியுடன் அடங்கிய ரயில் இயக்கப்பட உள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி என்ற நகரில் வந்து இயக்க போகிறாங்க. முதன் முதலில் ஸ்மார்ட் ரயில் பெட்டியுடன் அடங்கிய ரயில் இயக்கப்பட உள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் நகர் வந்து ரேபரேலி நகரில் வந்து இயக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய நலாசிரியர் விருது 2018 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆசிரியர் ஆர் ஷதி என்பவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. கங்கை பசுமை திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். கங்கை பசுமை திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். 2018 உலக கால்பந்து போட்டியில் ஃபேர் பிளே என்ற விருது பெற்ற நாடு வந்து ஸ்பெயின். 2018 ஆண்டிற்கான உலக கால்பந்து போட்டியில் ஃபேர் பிளே என்ற விருது பெற்று, அதாவது ஜெயிக்கல அப்படின்னாலும் நல்லா விளையாண்டாங்க அப்படின்ற ஒரு அவார்டு தான் இது. ஸோ அதான் வந்து ஃபேர் பிளே. ஃபேர் பிளே என்ற விருது பெற்ற நாடு வந்து ஸ்பெயின். எந்த விளையாட்டில் இந்திய அணியின் கேப்டனாக தமிழகத்தின் வீரமுத்துசாமி வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கைப்பந்து விளையாட்டில் இந்திய அணியின் கேப்டனாக தமிழகத்தைச் சேர்ந்த வீரமுத்துசாமி வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உலக சைக்கிள் தினம் வந்து ஜூன் 3. உலக சைக்கிள் தினம் வந்து ஜூன் 3. 43வது சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. ஸோ எத்தனையாவது சுற்றுச்சூழல் தினம் வந்து 2018 அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 43வது சுற்றுச்சூழல் தினம். ஸோ இதனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெகிழியால் ஏற்படும் மாசு ஒழிப்போம். ஸோ பிளாஸ்டிக் தான் ஈஸியாக வந்து எழுதிடலாம். நெகிழியால் ஏற்படும் மாசு ஒழிப்போம் என்பதுதான் வந்து இந்த 43வது சுற்றுச்சூழல் தினத்தினுடைய கருப்பொருள். சம்பல் என்ற இலவச மின் கட்டணம் தொடங்கிய மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். சம்பல் என்ற பெயரில் இலவச மின் கட்டணம் தொடங்கிய மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். டைம்ஸ் பவர் உமன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சப்னம் அஸ்தானா என்பவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. 2018 டைம்ஸ் பவர் விமன் என்ற விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சப்னம் அஸ்தானா என்பவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. இந்திய பெருங்கடலில் நீருக்கடியில் கண்காணிப்பு நிலையம் அமைக்கும் நாடு வந்து சீனா. இந்திய பெருங்கடலில் நீருக்கடியில் கண்காணிப்பு நிலையம் அமைக்கும் நாடு வந்து சீனா. வெகுமதி திட்டம் 2018 வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கருப்பு பணம் மற்றும் ஃபினாமி சொத்துக்களை தடுப்பதற்கான திட்டம் தான் வந்து இந்த வெகுமதி திட்டம். இது 2018 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கருப்பு பணம் மற்றும் ஃபினாமி சொத்துக்கள். கன்னியாகுமரியில் நடைபெற்ற 2018 தெற்காசிய சிலம்ப போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து இந்தியா. கன்னியாகுமரியில் நடைபெற்ற 2018 தெற்காசிய சிலம்ப போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி வந்து இந்தியா. உலக நகைச்சுவை தினம் வந்து ஜூலை 1. உலக நகைச்சுவை தினம் வந்து ஜூலை 1. ஆரம்ப பள்ளியில் ஆங்கில மொழிவழி கற்பித்தலை, அதாவது ஆங்கில மொழி கற்பித்தலை தடை செய்துள்ள நாடு வந்து ஈரான். ஆரம்ப பள்ளியில் ஆங்கில மொழி கற்பித்தலை தடை செய்துள்ள மாநிலம் வந்து ஈரான். அர்ஜுனா விருது பெற்ற தமிழக வீரர் வந்து சத்யன். இவர் வந்து டேபிள் டென்னிஸ் வீரர். அர்ஜுனா விருது பெற்ற தமிழக வீரர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சத்யன். இவர் வந்து டேபிள் டென்னிஸ் பிளேயர். யாருடைய பிறந்த நாள் தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிசி ராய் அவர்களுடைய பிறந்த நாள். யாருடைய பிறந்த நாள் தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிசி ராய் அவர்களுடைய பிறந்த நாள். மிஸ் கூவாகம் 2018 என்ற அழகி பட்டத்தை வென்றவர் வந்து முபீனா என்ற திருநங்கை.
2017 மிஸ் கூவாகம் என்ற அழகி பட்டத்தை வென்றவர் வந்து முபீனா. இந்த மிஸ் கூவாகம் என்பது வந்து திருநங்கைகளுக்காக நடத்தப்படும் அழகி போட்டி. இதில் இந்த வருடத்தில் அழகி பட்டத்தை வென்றவர் வந்து முபீனா என்ற திருநங்கை. நவசேனா விருது பெற்று 6 பேர் சென்ற பாய்மர படகின் பெயர் வந்து தாரிணி படகு. நவசேனா விருது வந்து 6 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாய்மர படகின் மூலம் உலகை சுற்றி பார்த்ததற்காக. ஸோ அந்த படகின் பெயர் வந்து முக்கியம். அந்த படகின் பெயர் தான் வந்து தாரிணி படகு. அடுத்து தேசிய வனவிலங்கு வள வங்கி தொடங்கப்பட்டுள்ள இடம் வந்து ஹைதராபாத். தேசிய வனவிலங்கு வள வங்கி தொடங்கப்பட்டுள்ள இடம் வந்து ஹைதராபாத். தமிழ்நாட்டில் மின்சார பஸ்கள் இயங்குவதற்கு எந்த நாட்டு உதவியுடன் இயக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து. தமிழ்நாட்டில் மின்சார பேருந்துகள் வந்து எந்த நாட்டு உதவியுடன் இயக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து. சுகோய் 30 ஜெட்ரக போர் விமானத்தில் பயணித்த முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். சுகோய் 30 என்ற ஜெட் ரக போர் விமானத்தில் பயணித்த முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். மிஸ் இந்தியா அழகி பட்டம் வென்றவர் வந்து அனு கீர்த்தி வாஷ். மிஸ் இந்தியா அழகி பட்டம் வென்றவர் வந்து அனு கீர்த்தி வாஷ். இந்தியாவின் அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பிரத்யூஸ். பிரத்யூஸ் என்றால் சூரியன் என்று பொருள். ஸோ வந்து எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா புனேவில் உள்ள ஐஐடிஎம்இல் வந்து நிறுவப்பட்டது. 2018 தமிழ்நாட்டில் கலை மற்றும் இலக்கியத்துறைக்கான பத்ம விபூஷன் விருது வாங்கியவர் வந்து இளையராஜா. 2018 தமிழ்நாட்டில் கலை மற்றும் இலக்கியத்துறைக்கான பத்ம விபூஷன் விருது வாங்கியவர் வந்து இளையராஜா. இந்தியாவில் முதன் முதலில் பூச்சிகளுக்கான அருங்காட்சியகம் வந்து அமைந்துள்ள இடம் வந்து கோயம்புத்தூர். இந்தியாவின் முதன் முதலில் பூச்சிகளுக்காக வந்து ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல. தனியாக போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் பைலட் வந்து அவனி சதுர்வேதி. தனியாக போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் பைலட் வந்து அவனி சதுர்வேதி. புதிய 10 ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திடுபவர் வந்து உர்ஜித் பட்டேல். இவர் வந்து ஆர்பிஐ உடைய கவர்னர். புதிய 10 ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திடுபவர் வந்து உர்ஜித் பட்டேல், ஆர்பிஐ கவர்னர். சென்னை டு சேலம் 8 வழி சாலை வந்து அமைக்கப்பட உள்ளது. ஸோ அதன் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா எத்தனை கிலோமீட்டரில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 277 கிலோமீட்டரில் வந்து அமைக்கப்பட உள்ளது. சென்னை டு சேலம் 8 வழி சாலை வந்து 277 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைக்கப்பட உள்ளது. 2017 ஸ்டேட் ஆஃப் த இயர் என்று வென்றுள்ள மாநிலம் வந்து சத்தீஸ்கர். 2017 ஸ்டேட் ஆஃப் த இயர் என்ற வென்றுள்ள மாநிலம் வந்து சத்தீஸ்கர். இந்தியாவின் முதன் முறையாக காற்றாலை அமைவுள்ள இடம் வந்து தனுஷ்கோடி. அது இந்திய நாட்டின் முதல் ஸ்மார்ட் மற்றும் பசுமை வழிச்சாலை எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி முதல் மீரட் வரை. இந்திய நாட்டின் இந்திய அளவில் முதல் ஸ்மார்ட் மற்றும் பசுமை வழிச்சாலை வந்து எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி முதல் மீரட் வரை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. 2021 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் இடம் வந்து இந்தியா. 2021 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் இடம் வந்து இந்தியா. 2018 தேசிய தினைகள் ஆண்டாக மத்திய அரசு வந்து அறிவித்துள்ளது. ஸோ ஒவ்வொரு ஆண்டையும் வந்து ஒவ்வொரு இது கொட்டேஷன்ஸ் கொடுத்து வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த 2018 வந்து தேசிய தினைகள் ஆண்டு என மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிந்து தர்ஷன் விழா எங்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா லடாக், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வந்து கொண்டாடப்பட்டுள்ளது. லடாக் என்னும் இடத்தில் சிந்து தர்ஷன் விழா வந்து கொண்டாடப்பட்டது. நீலக்கொடி தரச்சான்றிதழ் பெற்ற ஆசியாவிலேயே முதல் கடற்கரை வந்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள சந்திரபாகா என்ற கடற்கரை. நீலக்கொடி தரச்சான்றிதழ் பெற்ற ஆசியாவிலேயே முதல் கடற்கரை வந்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள சந்திரபாகா கடற்கரை. தமிழகத்தில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் வந்து அமையுள்ள இடம் மதுரை. தமிழகத்திலேயே அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் வந்து எந்த இடத்துல அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரையில். ஆகாய பாதை, ஆகாய பாதை வந்து சென்னையில் எங்கு அமையப்பட உள்ளது அப்படின்னா தியாகராய நகரில், அதாவது பொலிவுறு நகரங்கள் என்ற திட்டத்தின் அடிப்படையில் வந்து
இந்த ஆகாய பாதை வந்து அமைக்கப்பட உள்ளது. இது சென்னையில எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா தியாகராய நகர்ல வந்து அமைக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் செயற்கைக்கோள் தகவல் சேகரிப்பு மையம் வந்து பாளையங்கோட்டையில் அமைய உள்ளது. தமிழகத்தில் செயற்கைக்கோள் தகவல் சேகரிப்பு மையம் வந்து பாளையங்கோட்டையில் வந்து அமைய உள்ளது. துபாய் நகரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தூதர் என்ற சிறப்பை பெற்றுள்ள சிறுவன் வந்து பயர் முகமது. துபாய் நகரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தூதர் என்ற சிறப்பை பெற்றுள்ள சிறுவன் வந்து பயர் முகமது. மும்பை மாரத்தான் பந்தயத்திற்கு கோல்டு புயல் என்ற அங்கீகாரம் வந்து கிடைத்துள்ளது. சரி, கேட்கலாம், எந்த பந்தயத்திற்கு வந்து கோல்டு புயல் என்ற அங்கீகாரம், எந்த மாரத்தான் பந்தயத்திற்கு கோல்டு புயல் என்ற அங்கீகாரம் கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பை மாரத்தான் பந்தயத்திற்கு. நீர்வளங்களுக்கான தென் மாநிலங்களின் மண்டல மாநாடு நடைபெற்ற இடம் வந்து ஹைதராபாத். நீர்வளங்களுக்கான தென் மாநிலங்களின் மண்டல மாநாடு நடைபெற்ற இடம் வந்து ஹைதராபாத். ஹைதராபாத் வந்து இதோட மூணு இடத்துல வந்திருக்கு. ஒன்று வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பூங்கா அருங்காட்சியகம், ரெண்டாவது வந்து அந்த வன வள வங்கி, அது இப்போ மூணாவது வந்து நீர்வளங்கள். ஸோ வந்து மூணு நோட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைதராபாத் வந்து மூணு இடத்துல வந்திருக்கு. ஆஸ்கார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விருது 2018 வென்றவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த விகாய் சதாய். ஆஸ்கார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விருது 2018 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த விகாய் சதா என்பவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஆசிய விளையாட்டு போட்டியில் மல்யுத்த ஆடவர் பிரிவில் 65 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் வந்து பஜ்ரங் பூனியா. ஆசிய விளையாட்டு போட்டியில் மல்யுத்த ஆடவர் பிரிவில் 65 கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் வந்து பஜ்ரங் பூனியா. இந்தியாவின் முதல் ஆன்லைன் வானொலி நிலையம் வந்து ரேடியோ உமாங். ரேடியோ உமாங். சமீபத்தில் மத்திய அரசு எந்த நிகழ்வை வந்து அதிதீவிர இயற்கை பேரிடராக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கேரளா வெள்ளத்தால். சமீபத்தில் மத்திய அரசு வந்து எதை அதிதீவிர இயற்கை பேரிடர் என அறிவித்தது என அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து கேரளா வெள்ளம். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். தூய்மை இந்தியா திட்டத்தின் தமிழகத்தின் திறந்தவெளி கழிவறை இல்லாத மாவட்டங்கள் மொத்தம் 16 மாவட்டங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திறந்தவெளி கழிவறை இல்லாமல் இருக்கும் மாவட்டங்கள் வந்து மொத்தம் 16 மாவட்டங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முதல் மலிவு கட்டண மருத்துவமனை அதாவது ஜனவாதி கேந்திரா திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் வந்து கோவையில் தொடங்கப்பட்டது. தமிழகத்தின் முதல் மலிவு கட்டண மருத்துவமனை வந்து ஜன் அவாதி கேந்திரா திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூரில் வந்து தொடங்கப்பட்டது. 5வது பார்வையற்றோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி வந்து இந்திய அணி. 5வது பார்வையற்றோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி வந்து இந்திய அணி. தேர்தல் விதிகளை கண்காணிக்க உதவும் கருவி வந்து சி விஜில் கருவி. ஐந்தாவது மக்காச்சோள உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் வந்து டெல்லி. எட்டாவது ஆசிய யோகா விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்து எந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவனந்தபுரத்தில் வந்து நடைபெற்றுச்சு. 8வது ஆசிய யோகா விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்து நடைபெற்ற இடம் திருவனந்தபுரம். சர்வதேச விளம்பர சங்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஸ்ரீனிவாசன் சுவாமி. சர்வதேச விளம்பர சங்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஸ்ரீனிவாசன் சுவாமி. உலக பெண் குழந்தைகள் தினம் வந்து அக்டோபர் 11. உலக மல்யுத்த தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்திய வீரர் வந்து பஜ்ரங் புனியா. உலக மல்யுத்த தரவரிசையில் இடம்பெற்ற முதல் இந்திய வீரர் வந்து பஜ்ரங் புனியா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து முக்கியம். ஸோ பிளஸ் வந்து இந்தியா தமிழ்நாடு. ஸோ இந்த லெவலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸோ அது மேக்ஸிமம் அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதன் முதலாக சவுதி அரேபியாவின் வங்கி ஒன்றின் தலைவராக ஒரு பெண் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்னா லுப்னா அல் ஒலையன் அப்படின்றவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க.
2018 ஆண்டில் சிறந்த பிராண்ட் தரவரிசையில் ஆப்பிள் வந்து முதலிடத்தில் உள்ளது. 2018 ஆண்டில் சிறந்த பிராண்ட் தரவரிசையில் வந்து ஆப்பிள் முதலிடத்தில் உள்ளது. உலகின் மிகப்பெரிய விசா மையம் வந்து தொடங்கப்பட்டுள்ள இடம் டாக்கா. உலகின் மிகப்பெரிய விசா மையம் வந்து தொடங்கப்பட்டுள்ள இடம் டாக்கா. சர்வதேச தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21. சர்வதேச தாய்மொழி தினம் வந்து என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிப்ரவரி 21. 14 to 18 வயது குழந்தைகளுக்கு இரத்த சோகை வராமல் தடுப்பதற்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் வந்து சபலா திட்டம். 14 to 18 வயது குழந்தைகளுக்கு இரத்த சோகை வராமல் தடுக்க தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் வந்து சபலா திட்டம். தமிழக சாலைகள் மற்றும் விவசாய சந்தை மேம்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட வங்கி வந்து நபார்டு வங்கி. தமிழக சாலைகள் மற்றும் விவசாய சந்தை மேம்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட வங்கி வந்து நபார்டு வங்கி. பாஸ்போர்ட் சேவை விண்ணப்பிக்க உதவும் செயலி வந்து பாஸ்போர்ட் சேவை ஆப். பாஸ்போர்ட் சேவை விண்ணப்பிக்க, அதாவது நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் பாஸ்போர்ட் சேவை வந்து ஈஸியாக விண்ணப்பிக்கலாம். அதற்குடைய ஆப் வந்து பாஸ்போர்ட் சேவா ஆப். இந்தியாவின் 22வது தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் வந்து ஓம் பிரகாஷ் ராவத். இந்தியாவின் 22வது தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ஓம் பிரகாஷ் ராவத். சர்தார் வல்லபாய் படேல் 597 அடி உயர சிலை வந்து எந்த ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நர்மதை ஆற்றின் நடுவே வந்து அமைக்கப்பட்டு வருகிறது. அது நிகழாண்டின் பால் தினத்தின் கருப்பொருள். அதாவது பால் தினம் வந்து June 1. இதனுடைய தீம் வந்து ட்ரிங்க் மூவ் பி ஸ்ட்ராங் அப்படின்றதான் வந்து இந்த ஆண்டினுடைய பால் தினத்தின் கருப்பொருள். பெண்களால் செயல்படும் முதல் அஞ்சல் அலுவலக பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்ட இடம் வந்து பஞ்சாப் மாநிலம் பக்வாரா நகரில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. பெண்களால் செயல்படும் முதல் அஞ்சல் அலுவலக பாஸ்போர்ட் சேவை மையம் வந்து எந்த இடத்துல தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பக்வாரா நகரில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 5வது முறையாக சிறந்த கால்பந்து வீரருக்கான தங்க காலணி விருது வாங்கியவர் வந்து லயோனஸ் மெஸ்ஸி. 5வது முறையாக சிறந்த கால்பந்து வீரருக்கான